சினிமா பிரபலங்கள் பிரம்மாண்டமாக திருமணம் செய்வதும் சில ஆண்டுகளிலேயே பிரிந்து விடுவதும் வழக்கமாகிவிட்டது. அதுவும் காதல் திருமணங்கள்தான் அதிகம். அப்படி தன்னுடன் நடித்த நடிகர் ஒருவரை காதலித்து மனமுடித்த சீரியல் நடிகை தற்போது அவரிடமிருந்து பிரிந்து வாழ்வதோடு கணவர் மீது போலீசில் பரபரப்பு புகாரும் அளித்துள்ளார். என்ன நடந்தது? 2011 ஆண்டில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் என்ற தொடர் மூலம் சின்ன திரையில் அறிமுகமானவர் ரக்ஷிதா மகாலட்சுமி. இந்த தொடரில் நடித்த தினேஷ் என்பவருடன் ரக்ஷிதாவுக்கு ஏற்பட்ட காதல் திருமணத்திலும் முடிந்தது. திருமணத்திற்கு பிறகும் அடுத்தடுத்து தொடர்களில் நடிக்க தொடங்கினார் ரக்ஷிதா. குறிப்பாக சரவணன் மீனாட்சி என்ற சீரியலில் நடித்ததன் மூலம் தனக்கென ரசிகர் பட்டாளத்தை தக்க வைத்து கொண்டார். நடிப்பது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் ரக்ஷிதா அவ்வப்போது போட்டோஷூட் நடத்தி வித்தியாசமான புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். குறிப்பாக பாகுபலி, அனுஷ்கா போன்று போட்டோஷூட் நடத்தி வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அது மட்டுமின்றி அவ்வப்போது ரீல்ஸ் வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட வலைதள பக்கங்களில் பதிவிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்த தவறுவதில்லை ரக்ஷிதா. இப்படி ரக்ஷிதாவின் சினிமா வாழ்க்கை ஒருபுறம் கொடிகட்டி பறக்க, மறுபுறம் அவரது குடும்ப வாழ்க்கை சர்ச்சையாகி போனது. கணவர் தினேஷுடன் போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ரக்ஷிதா வசித்து வந்தார். ஆரம்பத்தில் இணைப்பிரியாத அழகிய தம்பதியாக வலம் வந்த இவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவத் தொடங்கியது. கடந்த ஆண்டு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ரக்ஷிதா பங்கேற்றார். அதற்கு முன்பே கணவர் தினேஷிடமிருந்து பிரிந்து வாழத் தொடங்கிவிட்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமடைந்த பிறகு பல நிகழ்ச்சியில் நடுவராகவும் வர்ணனையாளராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவில் மாங்காடு காவல் நிலையத்தில் ரக்ஷிதா பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது கணவர் தினேஷ் செல்போனில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியும் மிரட்டல் விடுத்தும் வருவதாக கூறியிருந்தார். இந்த புகாரின் பேரில் மாங்காடு மகளிர் காவல் நிலைய போலீசார் தினேஷை விசாரணைக்கு அழைத்தனர். அதன்படி போலீசார் முன்பு ஆஜரான தினேஷ் வேண்டுமென்றால் தன்னிடமிருந்து விவாகரத்து பெற ரக்ஷிதா நீதிமன்றத்தை அணுகிக் கொள்ளலாம் என கூறிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து புகார் தொடர்பாக நடிகை ரக்ஷிதாவையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரித்தனர். பிரிந்து வாழ்ந்து வரும் கணவர் மிரட்டல் விடுப்பதாக நடிகை புகார் அளித்த இந்த சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.